ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அழகர் ராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்று புதிதாக ஒரு டெக்னாலஜியை நம்ம தமிழில் கற்றுக்கொள்ளவும் வாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது எல்லா லாங்குவேஜ்லேயும் வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு டைப்பிங்கு கன்வெர்ட்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்ருன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோ வந்து நமக்கு அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜ் A to Z வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இது ஃப்ரண்ட் எண்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக் ட்ரான்ஸ்லே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஸ்பீக் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்ரு, டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்ரு, டிக்ஷனரி, அதே மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோ, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஸ்பீக் அண்ட் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜ்லேருந்து எது கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம ரெண்டு சைடுமே மைக் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணோன்னே தமிழ் ஆப்ஷன், வணக்கம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழில் அதுவே டிஃபால்ட்டாக கொடுத்துருச்சு. தமிழில் நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது இங்கிலீஷ்லேயே கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இதான் இதே மாதிரி கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் இந்த இதில். அதே மாதிரி ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் இருக்குது. இதில் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து தமிழ் டைப்பிங்கை வந்து கீபோர்டில் டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இது வந்து வாய்ஸில் நம்ம ஈஸியாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். காலை வணக்கம். காலை வணக்கம். இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் அப்புட்டு அதே இதை மேலே டைப் பண்ணதை நீங்கள் ஆடியோ மூலமாகவும் கேட்டுக்கலாம். ஸ்பீக்கர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா காலை வணக்கம் இந்த மாதிரி அவுட்புட் அதை ரீட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. எதை எதை இங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜில் டைப் பண்ணுமோ ஈஸியாக நம்ம டைப் பண்ணிக்க முடியும். வாய்ஸ்லேருந்து டைப் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் இதில் வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்லேயே வந்துடும். இதில் ரெண்டுலேயுமே நம்ம அவுட்புட் ஸ்பீக்கிங்கை வந்து நம்ம கேட்டுக்கலாம். நீங்கள் டைப் பண்ண ஆடியோ வந்து ஹலோ, வேர் ஆர் யூ, வணக்கம், நீ எங்கே இருக்கிறாய், இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், வேணாட்டி டெலீட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. அதே மாதிரி டிக்ஷனரி எடுத்தீங்க அப்படின்னா என்ன டேட்டா நீங்கள் வேணுமோ அதுக்கான இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதோட having all the necessary or appropriate parts often used for emphasis to the greatest extent or degree total example a complete list of courses offered by the university a complete ban on smoking
இந்த மாதிரி ஆடியோ நம்ம இதுலேயும் நம்ம டிக்ஸ்னரியிலேருந்து எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுக்க முடியும். டெக்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய புக்கில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க இதை நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரியும் இதில் நம்ம பார்த்துக்க முடியும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஆப்பில் இவ்வளோ ஃப்யூச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் தமிழ் கிங்ஸ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து டைப்பிங் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.